கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களை ஆசிர்வதிக்கப்பட்ட கால விலையில் அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இவரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இந்த வேத பகுதியிலே கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியம் என்ன நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அன்பான தேவச்சனமே இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் சுய சித்தங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எவ்வித வசனம் கற்றுக் காரியம் என்ன நாம் எவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் இரண்டாவது வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது நமக்குள் இருக்க வேண்டிய காரியம் என்ன பொறுமை தேவ நம்முடைய வாழ்வில் செய்யும்படியாக அநேக வாக்கு திட்டங்களை தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக தெய்வன் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு வார்த்தையும் வீணாய் போக போவதல்ல தெய்வன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்வு நிறைவேற்றப் போகிறார் அதற்கு நமக்குள் இருக்க வேண்டிய பண்பு என்ன பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டுமாம் சுபத்தில் விசுவாசத்தில் ஆண்டுடைய பாதத்தில் தொடர்ந்து நீங்கள் பொறுமையோடு கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றி காத்திருங்கள் கத்தர் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்வில் சொன்னேன் என்று சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்